வணக்கம், என் பேர் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூவி ரிவ்யூ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ரெண்டு படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாகவே பிளான் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஏதாவது தப்பு அது இது நடந்தால் பார்த்துக்கோங்க, மன்னிச்சிருங்க. அதனால் சிங்கிள் ஷாட்னு சொல்லும் போதே தெரியும் நான் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறேன்னு. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் இரவின் நிழல் பற்றி தான். ஸோ இந்த படத்தில் நான் ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசினோன்னா, அவர் தான் வந்து ஆக்டர், ப்ரொடியூசர், டைலாக், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன், இது எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பண்ண நம்ம பார்த்திபன் சார். ஸோ அவர் வந்து இந்த படத்தை மொத்தமாகவே அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டெம்ட் எடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ யூஸ்வலி வந்து ஒரு படம் எப்படி ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு டைட்டில் கிரெடிட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப், இன்டர்வல், செகண்ட் ஆஃப் அப்படி போகும். பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது. நான் சிங்கிள் ஷார்ட்னா என்னென்னா, இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைம் கரெக்டாக இந்த வீடியோ நான் முடியும் போது தான் ஒரே ஒரு பாஸ் கொடுப்பேன். அதுக்கு நடுவில் வந்து எனக்கு பாஸ் பிரேக் எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஷாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதா ஒன் ஷாட். அது வந்து எவ்வளோ நேரம் போகுதுன்னா 96 மினிட்ஸ் இந்த படத்தில் போகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ காட்டுறாங்க. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இந்த படம் எப்படியாவது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நிறையா கொடுக்குது. ஏன்னா இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, ஒரு 20 crores ஆஃப் பட்ஜெட்டில் பண்ண ஒரு சின்ன செட் ஆஃப் ஆக்டர்ஸ், பார்த்திபன் சாரை தாண்டி, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கையும் தாண்டி, மற்றவங்க எல்லாரும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெல் நோனாக இருந்தாலும் அவங்களோட லெவல் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கே ஃபஸ்ட்டு பார்த்திபன் சாருக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் வைக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் இந்த மாதிரி ஒரு தரத்தில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவரோட முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இந்தியாவிலேருந்து, ஒரு தமிழ்லேருந்து, வேர்ல்டுலேயே இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறதுக்கு ஒரு பெருமையான ஃபீலிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக தான் இந்த படத்தை பற்றி நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதோட மேக்கிங் வீடியோ காட்டும் போதே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ டெக்னிக்கலாக, எவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து, ஏன்னா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அடுத்தடுத்து அவங்க கேமரா பின்னாடியே ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நிறையா அவங்க கேமரா பின்னாடி ஓட வேண்டியது இருக்குது, அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, நடுவில் கட்டே கிடையாது, பிரேக்கே கிடையாது, 90 டேஸ் ரிஹர்சல் பண்ணி 23 டேக்ஸ் எடுத்து அந்த கடைசி டேக்கில் தான் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் லாக்டவுன், அந்த கேப்புக்குள்ளே எப்படியாவது இன்றைக்கே இந்த நாளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் கடைசி வரைக்கும் அது வந்து அவங்க பிளான் பண்ண 96 மினிட்ஸில் 93rd மினிட்டும் ஸ்டாப் ஆகிருக்கு, 3rd மினிட்டும் ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த மாதிரி அந்த மேக்கிங் வீடியோ காட்டும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ ஆர்வமாகவும் இருக்குது. ஸோ நம்ம படத்தை பற்றி பார்த்தோம்னா, அந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு மனிதரோட ஒரு வாழ்க்கை பயணம்னே நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பார்த்தான், அவன் வாழ்க்கையில் என்னென்னா நடந்தது, அதனால அவன் எப்படி மாறினான், கடைசியில் எதுக்கு அவனோட வாழ்க்கை வந்து ஒரு டைரக்ஷனில் போய் என்ன ஆகுது அவனுக்கு அப்படிங்கிறதான் கதை. ஸோ நான் லீனியர்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஏஸட், அதுக்கப்புறம் வந்து ஒய், அதுக்கப்புறம் பி, அப்புறம் யூ, அந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ஜம்பிள்டாக ஆக்கிறது தான். ஸோ ஜம்பிள்னாலே நார்மலாக பார்த்திபன் சாருக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா அவரோட வேர்ட் பிளே அதுவே ஜம்பிள்டாக தான் இருக்கும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மெயின் கிரெடிட் வந்து நம்மளோட கேமரா டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஆர்த்தர் ஏ வில்சன் அவர்கள் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக வந்து ரொம்ப, ஏன்னா வந்து படத்தில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குது. படத்தில் வந்து கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் புல்லருமே ரெண்டு பேர், இந்த இந்தியாவிலேயே பெஸ்ட்டான ஃபோக்கஸ் புல்லர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு மார்க்கில் நம்ம நிற்கலனாலே அந்த நம்ம வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் ஆக மாட்டோம் கேமராவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு கழுதை நடிச்சிருக்கு, குதிரை நடிச்சிருக்கு, நாய்க்குட்டி நடிச்சிருக்கு, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி குழந்தையிலேருந்து ஒரு வயசானவர் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. மொத்தமாக 58 ஏக்கரில் 64 செட்டு போட்டிருக்காங்க இந்த படத்துக்காக மட்டுமே. ஸோ நம்ம ஆர்ட் டைரக்டரை பற்றி பேசியே ஆகணும். ஆர்ட் டைரக்டர் வந்து விஜய் முருகன். அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு ஏன்னா ஒரு கோயில் வருது, அதுக்கப்புறம் அடுத்த சீனே வந்து ஒரு பெரிய ஒரு வீடு வருது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வருது, அதுக்குள்ளே ஆந்திரா போகிறாங்க. ஸோ ஆந்திரா அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஏரியாவோட டைம் பீரியடை நம்மளுக்கு காட்டுறாங்க. சப்போஸ் அவங்க 1980s போகிறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் வருது, அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆன படத்தோட போஸ்டர் வருது.
2000ல நடக்கிற கதை அப்படின்னா அதுல வந்து ஷாலினி மேடம் நடிச்ச ஒரு படத்தோட போஸ்டர் வருது. அந்த மாதிரி வித்தியாசமா நிறைய அந்த டைம் லைனும் காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக தான் இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய பேச முடியும். ஏன்னா கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பர் அடல்ட் கண்டென்ட்டான ஒரு படம் தான் இது. ஸோ ஃபேமிலியோட போகலான்னா 18+ இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த எஃபர்ட்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அதையும் தாண்டி இந்த கதையில் அவங்க சொல்ல வர்றது அதெல்லாமே வந்து ஒரு யூஸ்வலான படத்தையும் தாண்டி ஒரு கமர்ஷியலான வே ஆஃப் மூவி டெல்லிங் தான். ஆனால் அதை எப்படி காட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகாக சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் இந்த டெக்னிக்கல் ஸ்டெஃப்பில் தான் மெயினாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கு கண்டிப்பாக பார்த்திபன் சாருக்கு நம்ம கண்டிப்பாகவே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை அதை நிஜமாலே சாத்தியப்படுத்தினதுக்கு அவங்களோட டெக்னிக்கல் டீம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சதுனால தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது கண்டிப்பாக, இது வந்து அடுத்தடுத்த அவார்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான பேர் எடுக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவே எல்லாருமே சொல்கிறது, எல்லாருமே படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேக்கிங், இந்த மாதிரி ஒரு படம் அதுவும் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு, அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறதுக்காகவே கண்டிப்பாக நம்ம இந்த படம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பேச போகிற படம் வந்து கார்கி. ஸோ கார்கி வந்து டைரக்டர் பை கௌதம் ராமச்சந்திரன் அண்ட் ப்ரொடியூஸும் அவரே பண்ணியிருக்காரு அலாங் வித் 2-3 பேர். ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆக்ட்ரஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட சேர்ந்து. ஸோ மெயின் லீட் வந்து சாய் பல்லவி, காளி வெங்கட் மற்றவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த கதையோட லைனை பற்றி பார்த்தோன்னா சாய் பல்லவியோட அப்பாவை வந்து ஒரு விஷயத்துக்காக அக்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து போராடி அவர் வந்து அவங்க வந்து எப்படி அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுறாரா, மீட்டு எடுக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் எப்படிலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ மோர் தேன் அ த்ரில்லர் இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. ஏன்னா கதை இந்த படத்தை பற்றி நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி ஒரு டெக்னிக்கலான படம் இது. இப்போ நம்ம பேசுகிற கார்கி வந்து மோர் ஆஃப் அ எமோஷ்னல் மூவி. ஸோ ரொம்ப எமோஷன் கனெக்டாக ஒரு ப்ராப்பரான ஹியூமன் ரிலேஷன் அந்த பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து ஒரு கேஸ் வாதாடணும்னா எப்படி, இந்த லாயர் ஐ மீன் நம்ம டைரக்டர் சார் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அவர் லா நிறையா படித்ததுனால நம்ம இந்த படத்தில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியுது, ஓ இப்படி தான் நம்ம கோர்ட் சீனில் இருக்கும், நம்ம படத்தில் காட்டுற மாதிரி கொஞ்சம் இத்தனை மக்கள் இருந்து இவ்வளோ ட்ராமா இருந்து அப்படிலாம் இல்லாமல் இந்த டைப் ஆஃப் கோர்ட்டும் இருக்குது, இந்த டைப் ஆஃப் பிளேயிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் சீன்ஸை கூட ரொம்ப அத்தன்டிக்காக காட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் பார்க்கும்போதும் ஓ இப்படி தான் நடக்குமா அப்படின்னு இருந்தது. ஸோ சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசியே ஆகணும். சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட மெயின். ஏன்னா அவங்க தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய கேரக்டர் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் அவ்வளோ போல்டாகவும் இருக்காங்க அவங்க. எப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கன்சர்வ்டாக ரொம்ப ஸ்லோவாக அப்படி இருந்தாலும் போக 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 அவங்களோட கேரக்டரோட போல்ட்னஸாக இருக்கட்டும், அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்ல நம்ம வந்து அந்த இடத்துலருந்தால் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்மளும் அந்த கேரக்டரோட நிறையாவே கனெக்ட் ஆகிடுறோம். அடுத்த மெயின் கேரக்டர் பற்றி நான் பேசணும் அப்படின்னா காளி வெங்கட். காளி வெங்கட்டோட பர்ஃபார்மன்ஸ் அவர் தான் ரொம்ப அண்டர் ரேட்டட்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். அவர் அளவுக்கு வந்து எமோஷன்ஸாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு திக்வாய் மாதிரி நடிச்சிருக்காரு, ஒரு லாயர் ஆனால் திக்வாய் அந்த மாதிரி ஒரு மீட்டரில் பிடிச்சி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் அவர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கார், படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார், அவருக்கான இம்பார்ட்டன்ஸும் நிறையா இருக்குது. இந்த கதையோட இம்பார்ட்டன்ஸே வந்து ரைட்டிங் தான். இந்த படம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தமிழ் இல்லாமல் ஒரு தெலுங்கு கன்னடா அந்த மாதிரி, பட் ப்ராப்பர் தமிழ் படம் தான், ப்ராப்பராக லைவ் சிங்க் பண்ணியிருக்காங்க இந்த படம். ஸோ லைவ் சிங்க்னா லைவ் சவுண்டிங்னா என்னென்னா நம்ம வந்து டப்பிங் பண்ணாமல் லைவாக அந்த இடத்துல இருக்கிற எமோஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற சவுண்டு அந்த இடத்துல, இப்போ ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த வீடு இருக்குன்னா அந்த ஏரோப்ளேனோட சவுண்ட் எல்லாமே லைவ் கேப்சர் ஆகும், அவங்க பேசுகிறதும் லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ ரொம்ப லைவாக இருந்துச்சு இந்த படம், சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. நான் அவங்க ஏரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவாக அழகாக போச்சு. மெயினாக வந்து கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ மியூசிக் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் இரவிநிழலுக்கே சொல்லணும்னு நினச்சேன். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவர் ஹிட் பாடல் கொடுக்கல, இந்த படத்துக்குன்னு ஹிட்டாக எதுவுமே இல்லை, மற்றவங்களை மாதிரி ஹிட்டாக இல்லைனா கூட இந்த இரவிநிழலுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக இவரை தாண்டி வேறு யாரும் மியூசிக் போட முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காரு மியூசிக். ஏன்னா சில இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் தவிர வேறு யாராலும் பண்ண முடியாதரா, அந்த அளவுக்கு அவரோட ரேஞ்ச் அப்படி இருக்குது. அவர் இந்த படத்துக்காக நிறையாவே பண்ணியிருக்காரு. சிமிலர்லி கோவிந்த் வசந்தாவும் வந்து ஹிட் பாடல்கள் கொடுக்கலனாலும் அவரோட பிஜிஎம்மால் கண்டிப்பாக நம்மளை வந்து ரொம்ப உட்கார வைக்கிறாரு. ஆனால் இந்த
பேசிக்காக கார்கியோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து அவங்களோட ஸ்டோரி டெல்லிங்கும் அவங்களோட கதையும் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த கதை ஒரு பாயிண்ட்டு நோக்கி போயிட்டுருக்கு. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது ஹார்ட் ஹிட்டிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பெண்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்கணும், மெயினாக ஆண்களும் பார்க்கணும். பட் ஸ்டில் அது கடைசி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பெண்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, பெண்களுக்கான ஒரு சும்மா வந்து நான் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நிஜமாலே ஜெனுவினாவே ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு நிஜமாலே இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு ஒரு பெரிய சல்யூட். அதே மாதிரி வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணவங்க வந்து நம்ம சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் தான். ஸோ 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது தான் இன்னும் ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி படத்தை நிறைய பேர் கொண்டாடுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலி எவ்வளோ நல்லா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை பேசுகிற ஒரு படம். அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ பேசும்போது நிறைய பேர் என்ன வேணால் எடுத்துக்கலாம், அதை நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன் பாயிண்ட் இருந்ததுனால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான படம், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இல்லாமல் ரொம்ப எங்கேஜிங்காக நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு இருக்கும்போது அதோட பெயினும் அதோட வலியும் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம கடத்து போகிற விஷயமா இருக்கும், நம்மளோட சொசைட்டியில் நடந்திருக்கலாம், இல்லை நம்மளோட நாட்டில் அப்பப்போ நம்ம நியூஸில் படிக்கிற விஷயங்களே எடுத்து அதில் நிறையா எமோஷனை சேர்த்து இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இந்த ரெண்டு படமுமே வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறது என்னோட நிஜமான தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வரதே ரொம்ப ரேர். நம்ம நிறையா கமர்ஷியல் சினிமா பார்க்குறோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் வருது, இதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா இது சொசைட்டிக்கான ஒரு வேல்யூவாகவும் இருக்கும், அவங்களோட எஃபர்ட்ஸையும் நம்ம மரியாதை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கார்கி பாருங்கள், கண்டிப்பாக இரவின் நிழல் பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரெண்டு படமே ரொம்ப பிடிச்சது. அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், இரவின் நிழல் பொறுத்த வரைக்கும் மேக்கிங்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் இல்லைனா அதில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க அந்த படம். கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் அதில், அதுக்கப்புறம் கதையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருக்கட்டும், அங்கங்கே வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அடல்ட்ரேட்டடாக இருக்கும். பட் மற்றபடி ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராப்பராக 96 மினிட்ஸில் ஒரு 50 வருஷத்தோட வாழ்க்கையும் காட்டுறாங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்ல வேண்டிய விஷயமும் கரெக்டாக கேரி அவுட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. கார்கியா பார்த்தோன்னா டெக்னிக்கல் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களோட கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் அவங்க கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி அவங்க கிளைமேக்ஸ்க்கு கொண்டு போன விதம் வந்து ரொம்ப அப்பப்போ வந்து சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க, அந்த கர்கி சாய் பல்லவிக்கு நடந்த சின்ன வயசு இன்சிடென்ட்ஸையும் காட்டுறாங்க, அதுக்கு பேரலெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கிறதையும் காட்டுறாங்க. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கே எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ, இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கேள்வி வருது. ஸோ நான் மும்பையில் பார்த்தப்போ எனக்கே வந்து தியேட்டரில் யாருமே இல்லைனாலும் நம்மளுக்கு நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு ரெண்டுமே. அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது படம் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிங்கிள் ஷாட்டில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், ஃபஸ்ட் டைம் இல்லை ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருப்பேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன். ஸோ இந்த 13 நிமிஷத்துக்கே எப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 96 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டாக ஒரு ட்ராமா மாதிரி நம்ம ஸ்டேஜ் பிளேலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு ஷாட் அங்கே ஒரு ஷாட்டுன்னு மாற்றி எடுத்து அவ்வளோ பண்ணாமல் ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுத்த இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நிஜமாலே ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நானும் பேசியிருக்கேன் நல்லான்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப முக்கியமான படங்கள். July 15th ரிலீஸ் ஆச்சு, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி.